Welcome to Nila Creative Things. நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா flower bouquet எப்படி செய்யறேன்னு பார்க்க போறோம். First நான் வந்து அதுக்கு ஒரு சர்க்கிள் கலர்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் குட்டியா. நம்ம வந்து first வந்து ரோஸ் தான் மேக் பண்ண போறோம். Just இது எப்படி செய்யறது அப்படி நான் வந்து காட்டுறேன். உங்களுக்கு எந்த சைஸ்ல வந்து flower வேணுமோ அந்த சைஸ்ல வந்து நீங்க கட் பண்ணி வெச்சுக்கோங்க சர்க்கிள் ஷேப்ல. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளேயும் கட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கணும் ஃபுல்லாகவே பொறுமையாக வந்து ரோல் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ ரோல் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து லைட்டாக வந்து கை எடுத்துட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா சுற்றி வந்துடும். ஸோ அப்படி சுற்றி வரும்போது நீங்கள் வந்து ஃபெவிகால் போட்டுருங்க. அப்படியே விட்டிங்கன்னா வந்து நல்லா இருக்காது. ஸோ வந்து அந்த சுற்றி வர வரைக்கும் நீங்கள் வந்து விட்டுட்டீங்க அப்போ வந்து ஃப்ளவர் பார்க்க நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ இதே பார்த்திங்கன்னா நான் வந்து ரெட் கலர் ஃபோம் ஷீட்டில் வந்து 7 ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு கலர் கலர் பேப்பர்லேருந்து 4 ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். நான் வந்து டபுள் கலர் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதனால தான் இது. அடுத்து வந்து ஒரு சாண்டல் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன், லைட் பிங்க் கூட சொல்லலாம். இப்போ இதில் வந்து கோன் ஷேப்பில் நான் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி இது வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஏன்னா அது வந்து வரவே மாட்டேது. ஏதாவது நெக்ஸ்ட் வீலாக நான் வந்து கண்டிப்பாக அது எப்படி தெரியுது அப்படின்னு நான் வந்து காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேப்பரில் நம்ம வந்து உள்ளூர் அப்ளை பண்ணிவிட்டு போட்டிடலாம். போட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பின்னாடியும் திருப்பிட்டு இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் இருக்கும். ஸோ அப்படியே விட்டிங்கன்னா அது வந்தாலும் வந்துடும். ஸோ அதனால் இங்கே வந்து ஸ்டார்டிங் இதில் மட்டும் வந்து லைட்டாக நம்ம வந்து ப்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கலாம். ஸ்டார்டிங் மட்டும் பண்ணால் போதும். இப்போ நம்மளுக்கு வந்து கோன் ஷேப் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ளவர்ஸை நம்ம வந்து இது அப்படியே சுற்றி வந்து வைக்கணும். ஸோ அந்த வைக்கிறதுக்காக நம்ம வந்து கார்ட்போர்ட்லேருந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த சைஸ்க்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் செய்கிறது என்ன சைஸோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்ததுக்கப்புறம் என்ன ஃப்ளவர்ஸ் என்ன ஃப்ளவர் நீங்கள் வந்து ஒட்டிங்களோ அந்த கலரில் வந்து நீங்கள் மேலே கவர் பண்ணிவிடுங்க. பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டு பக்கத்துலேயே மட்டும் நீங்கள் வந்து பெயிண்ட்டோ கலர் பேப்பரோ பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதில் வந்து சைட்லேயும் அதுக்கப்புறம் வந்து பேக்லேயும் வந்து பண்ண வேணாம், எம்னா ஒட்டும் போது தெரியாது. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஏதாவது ஒரு ரஃப்பான பேப்பர் இருந்தால் கூட போதும், இந்த மாதிரி நல்லா வந்து கசக்கி வந்து உள்ளே வச்சுருங்க. ஏன்னா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது வந்து உள்ளே அமுங்கிடும், வெள்ளை எடுக்கும்போது அந்த பூவெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து இது வச்சுக்கோங்க. நான் வந்து நியூஸ் பேப்பர் தான் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து இதே மாதிரி பார்த்திங்க வந்து ஹாட் குளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஒட்டிட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிச்சேன். அடுத்து வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த ரெட் ஃப்ளவர் நான் வந்து இங்கே வச்சுக்கிறேன். இந்தமாரி நான் வந்து ரெட்டு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்ச், அதுக்கப்புறம் ரெட், அப்புறம் ஆரஞ்ச், அந்த மாதிரி நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். இதோ இந்த மாதிரி தான், அப்புறம் ரெட்டு, அப்புறம் ஆரஞ்ச், அந்த மாதிரி நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். சிங்கிள் கலராக கூட நீங்கள் வச்சுக்கலாம், அது வந்து உங்கள் விருப்பம் தான். இப்போ இப்படி வச்சதுக்கப்புறம் ஆட்டில் அப்ளை பண்ணிட்டு நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். நடுவில் வந்து ஆரஞ்சும் இல்லை ரெட்டோ வைக்கல. நான் வச்சோடனே பக்கத்து பக்கத்தில் ரெண்டும் இருக்கா. ஸோ அதனால் வந்து எனக்கு பிடிக்கல, நல்லா இல்லை. ஸோ அதனால் வந்து நடுவில் மட்டும் வந்து ஒரு வேறு கலர் வைக்கலாம் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணிட்டேன். லைட் ப்ளூ தான். இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கலர் வச்சா அது மட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுருக்கேன். இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குது, நடுவில் மட்டும் டிஃப்ரெண்ட் கலர் வைக்கிறது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம கீழே டெக்கரேஷன் பண்ணுற வேண்டிதான். இப்போ இங்கே டெக்கரேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் வந்து 11x11 சென்டிமீட்டருக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கணும். அடுத்து இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைடும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டாக வர மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
ஒரே ஒரு சைடு மட்டும் ஃபோல்ட் பண்ணால் போதும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்து வந்து 4 ட்ரையாங்கிள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணணும். இப்போ ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்து வந்து இந்த ஓரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணலாம். இந்த மாதிரி பழையவாக இருக்க மாதிரி குறைவாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணாமல் பார்க்க இப்படி தான் இருக்கும், நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்கு, அதை வந்து முழுசாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக அந்த கேப் இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு எட்ஜில் நம்ம வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜில் மட்டும் நீங்கள் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணோம். இதே மாதிரி தான் வந்து எல்லா சைடுமே, இந்த 4 சைடுமே நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். நீங்கள் நம்ம சேனலில் நடக்கிற கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா அப்போ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்றைக்கான கேள்வி என்னென்னா, நான் வந்து ஃப்ளவர் பொக்கையில் சென்டரில் ஒரு ஃப்ளவர் வச்சுருந்தேன் இல்லையா, டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் ஒரு கலராக இருக்கட்டும்னு, அந்த கலர் என்ன அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னால் போதும். நான் வந்து வைக்கும் போதே சொல்லியிருப்பேன் அது என்ன கலர்னு. ஸோ அதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு அது என்ன கலர் அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொன்னால் போதும். உங்கள் கமெண்ட்டை டீட்டெயிலாக சொல்லிவிடுங்க. இப்போ அடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும் இல்லையா, அதை வந்து நம்மளுக்கு வேண்டாம், அது வந்து தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பவுல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அந்த ஸ்டிக் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ அதனால நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஏ ஷேப்பில் வர மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ரியல் ப்ளோ மாதிரி நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து சிம்பிளாக இருக்கிறதுனால நான் வந்து ஸ்டோன் பீட்ஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த சைடில் வந்து ஒட்டணும். ஸோ முன்னாடிலாம் வந்து இப்போ டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ரெட் கலரில் வந்து குட்டி குட்டியாக ஹார்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைஸு, அதுக்கப்புறம் வந்து அதோட சின்ன சைஸு, அப்புறம் அதோட சின்ன சைஸ், அந்த மாதிரி 3 சைஸில் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம லைனாக வந்து ஒட்டிக்கலாம். பட்டர்ஃப்ளை கூட நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு பேசு அதோட சின்னது, அதோட சின்னது, அது கூட பார்க்க நல்லாயிருக்கும். ஹார்ட் பிடிச்சிருந்தா ஹார்ட் பிடிச்சி வெட்டிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பெரிய ஹார்ட்டை ஒட்டியாச்சு. இப்போ அடுத்து வந்து இந்த சின்ன ஹார்ட்டை ஒட்டிடலாம். இந்த மாதிரி வந்து அது கீழே வந்து கரெக்டாக வர மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ இதோட சின்னதையும் ஒட்டிட்டு நான் வந்து காட்டுறேன். ஒட்டியாச்சு. இப்போ இந்த மாதிரி சென்டரில் வந்து பார்த்து கரெக்டாக ஒட்டிக்கிறேன். இந்த பகுதியிலையும் மட்டும் நீங்கள் வந்து இந்த சென்டரில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணால் போதும், கரெக்டாக ஒட்டிக்கும். இப்போ வந்து எல்லா டெக்கரேஷனும் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ட்ரை ஆக விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக ஸ்ட்ராங்காக வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம நியூஸ் பண்ணதுனால நல்லா அமுங்காமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.